إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே நாங்கள் இன்னும் இரண்டு தினங்களின் பின் நோன்பு மாதத்தை எதிர்பார்க்கின்றோம். இந்த வேளையில் நோன்பு மாதம் வந்துவிட்டால் கண்டுபிடி கண்டுவிடு என்ற ஒரு வார்த்தை எங்களுக்கிடையிலே சொல்லப்படுகின்றது. இதில் மாற்று கருத்து கிடையாது. கண்டுபிடிக்க வேண்டும், கண்டுவிட வேண்டும். ஒவ்வொருவரும் கண்டுபிடிக்கணுமா அல்லது சிலர் மட்டும் கண்டால் போதுமா என்பதுதான் கருத்து வேறுபாடான ஒரு விடயமாக இருக்கிறது. எந்த ஒரு கருத்து வேறுபாடுக்கும் தீர்வை தேட வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில். உங்களுக்கிடையில் ஒரு விடயத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடுபட்டால் அல்லாஹ் ரசூலின் பக்கம் அதற்குரிய தீர்வை தேடுங்கள். இது நமக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை. இந்த வேளையில் ரசூலுல்லாஹ் பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவரும் காண வேண்டுமா அல்லது சிலர் மட்டும் கண்டால் போதுமா என்பதற்கு ஒரு அழகான செயல் ரீதியான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு எடுத்து வைத்தார்கள். அதுதான் ஒவ்வொருவரும் காண தேவையில்லை. ஏதோ சிலர் கண்டுவிட்டால் அது போதுமானது. அந்த சிலர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். இவ்வாறுதான் ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தினார்கள். அதற்கு முந்தி மாதத்தை பற்றி சொல்லும் போது என்ன சொன்னார்கள்? மாதம் என்பது 29 நாள். மாதம் 29 நாள். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மாதம் அடிப்படையில் 29 நாள். இந்த 29 நாளை முடித்திருக்கக்கூடிய முஸ்லிம் அவனுக்கு இன்று பிரயோஜனப்பட்டு விட்டது என்ற செய்தி வந்து விட்டால் அவன் அடுத்த மாதத்தை தொடங்க வேண்டும். அதற்கு ஆதாரமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளூரிலேயும் நடைமுறைப்படுத்துகிறார்கள், தனது சொந்த பிரதேசத்துக்கு அப்பால் வருகின்ற இடங்களில் இருந்தும் நடைமுறைப்படுத்துகிறார்கள். இரண்டு கிராமத்தவர்கள் வந்து நபிகளாடம் சொன்னார்கள், கிராமப்புறத்து அரபிகள், நாங்கள் இரவு பிறையை பார்த்தோம், நேற்று பிறையை பார்த்தோம் என்றார்கள். மதினாவினிடையே ஓரப்பகுதியில் இருந்து வரக்கூடிய ரெண்டு பேர் வந்து சொன்னார்கள், நாங்கள் நேற்று பிறையை பார்த்தோம், காலை பொழுதிலே வந்து சொல்லுகிறார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மக்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள். ஏன், 29 முடிந்து விட்டது, நாம் பிறையை காணவில்லை, மற்றவர்கள் கண்டார்கள். காலையில் தான் செய்தி வந்தது, பரவாயில்லை. காலை என்றால் 30வது நாள், மாதத்தின் அடிப்படை 29 நாள். உடனே ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தினார்கள். அச்செய்தி அன்றைய நாள் வந்து விடுகிறது, எடுத்துக் கொள்கிறார்கள். இது ஒரு ஹதீஸ். இதே மாதிரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை பொறுத்தவரை, அன்று அவர்களுடைய அந்த பிரயாண தூரங்கள், நவீன தொழில்நுட்பம் இல்லாத அந்த காலத்தில், ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒவ்வொருவர் ஆண்டு கொண்டிருந்த கிராமப்புற ஆட்சியா இருக்கலாம், அல்லது நகர ரீதியான ஆட்சியா இருக்கலாம், அவர்கள் தாம் ஒரு பகுதியில் ஆளுகிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தின் 29 நோன்பை பிடித்து விட்டு 30வது நாள் பிறை தின்படாததால் நோன்பை நோற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நோன்பு திறப்பதற்கு சற்று நேரம் தான் இருக்கிறது. வருகிறார்கள் ஒரு பிரயாண கூட்டத்தினர். அவர்கள் வந்து என்ன சொன்னார்கள், நாங்கள் நேற்று பிறையை கண்டோம். யார் வந்தார்கள், எங்கேயோ இருந்து வந்தவர்கள் பிரயாண கூட்டத்தினர். அவர்கள் யார் என்கிற எந்த தகவலும் வரவில்லை. அவர்கள் நபிகளாடம் வந்த போது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் நோன்பு பிடித்திருப்பதை பார்த்த போது என்ன சொன்னார்கள் தெரியுமா, சாட்சி பகந்தார்கள், நாங்கள் பிறையை கண்டோம் என்று சாட்சி பகந்தார்கள். ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, நீங்கள் நோன்பு பிடித்திருக்கிறீர்கள், ஆனால் நாங்கள் பிறையை நேற்று கண்டோம். எங்கே, அவர்கள் எங்கேயோ கண்டார்கள். அக்காலத்திலே சாதாரணமாக ஒரு நாளைக்கு 50 மைல் பிரயாணம் செய்வார்கள். அது எப்படி 50 மைல் என்று கூறுகிறீர்கள் தெரியுமா, ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹஜ் பயணம் மேற்கொண்டார்கள். மக்காவில் இருந்து மதீனாவில் இருந்து மக்காவிற்கு ஹஜ் பயணம் மேற்கொண்டார்கள். அப்போது அவர்கள் வெளியிறங்கியது 25வது நாள். அங்கே சென்றார்கள் அடுத்த மாதம் 5வது நாள். 4 நாள் முடிய சென்றடைந்தார்கள். சுமார் 9 நாள் பிரயாணம் நபிகளார் சஹாபாக்களுடன் பிரயாணம் செய்கிறார்கள். தங்கள் பிரயாண கூட்டத்தை சேர்த்துக் கொண்டு பிரயாணம் செய்கிறார்கள். ஒட்டகமாக இருக்கலாம், கழுதியாக இருக்கலாம், கோபேர் கழுதியாக இருக்கலாம். அவர்களுக்கு மதீனாவிலிருந்து மக்காவிற்கு போவதற்கு தேவையான நாள் 9 நாளாக இருந்தது. மதீனாவிற்கும் மக்காவிற்கும் இடையில் இப்போது எத்தனை கிலோமீட்டர், 400+ கிலோமீட்டர். அதிலிருந்து நீங்கள் கணக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றிருக்கக்கூடிய அதே 400+ கிலோமீட்டருக்கு போடப்பட்ட பாதை தான் அன்று இருந்தது என்று யாரும் சொல்ல முடியாது. ஏதோ பாதை இருந்திருக்கலாம். தற்போது தொழில்நுட்ப வசதி கூடியதால் சோட்டான பாதை எடுத்திருக்கிறார்கள். அன்று அவர்கள் போனது அதைவிட நீளமான பாதையாக இருக்கலாம். அச்சமற்ற பகுதியை தேடி தேடி போவார்கள். சிக்கலான பகுதிக்குள் போக மாட்டார்கள். ஆனால் சாதாரணமாக ஒரு 50 கிலோமீட்டர் பிரயாணம் செய்வார்கள். மதீனா என்பது அன்று அதுதான் ஒரு நாடு. இன்று நீங்க உலகத்திலே சென்றால் ஆங்காங்கே சிறிய சிறிய நாடுகள் இருக்கிறது. இன்று அக்கறை பத்தி எவ்வளவு பெருசாக இருக்கிறது, இதை விட ஒரு சிறியதொரு நாடுதான் அன்று மதீனா நகரம். ரசூலுல்லாஹ்வின் ஆட்சிக்குட்பட்ட பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரயாண கூட்டத்தினர் நாங்கள் நேற்று பிறையை கண்டோம் என்று சொன்னபோது எங்கிருந்து வருகிறீர்கள் என்று எந்த கேள்வியும் கேட்கவில்லை. பிறை தோன்றிவிட்டது, நமக்கு 29 முடிந்து விட்டது, அப்படியா, உடனே முஸ்லிம்கள் அடுத்த மாதத்தை தொடங்க வேண்டியதான். தூரப்பிரதேசம் கிட்ட பிரதேசம் என்பது அங்கே கிடையாது. அதை நபிகளா டிவைட் பண்ணவில்லை. அவர்களுக்கு அந்த நாள் செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை எடுத்தாக வேண்டும். இது இந்த நவீன தொழில்நுட்பம் உள்ள வளர்ந்த நாடுகளின் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒரு முன்மாதிரி. இன்று நாங்கள் நிலத்தால் விரிவடைந்திருந்தாலும் அந்த நிலத்தில் உள்ள தூரத்தை அடைவதால் மிகவும் சுருக்கமாக, மிக நெருங்கியவர்களாக இருக்கிறோம். அன்று 50 கிலோமீட்டரை அவர்கள் தாண்டுவதற்கு ஒரு நாள் ஆகும். இன்று 6000 கிலோமீட்டரை தாண்டுவதற்கு 6 மணித்தியாலம் சாதாரணம். அதனால் அவர்களை விட நாங்கள் கிட்ட பிரதேசத்தில் இருக்கிறோம். பரந்து விரிந்த பூமியிலே நேரங்களால் வித்தியாசப்படுகிறது.
இரவென்றும் பகலென்றும் படைத்த ரப்பு படைத்திருப்பதால், பூமியை உருண்டையாக படைத்திருப்பதால், நிச்சயம் இரவும் பகலும் இந்த பூமியிலே ஆங்காங்கே வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கும். என்றாலும் ஒரு மாதத்தை தொடங்குகின்ற விடயத்தில் ஒருவர் 29 முடித்திருப்பார், இன்னொருவர் 29 இருந்து கொண்டிருப்பார், இன்னும் முடிக்கவில்லை. இந்த வேளையில் எல்லோரும் ஒரே நேரம் மாதத்தை ஒரே கனப்பொழுதில் அடைய முடியாது. படைத்தரப்பு இப்படி படைத்திருப்பதால், எனவே யாரெல்லாம் 29 பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ரசூலுல்லாவின் ஹதீஸ் கிடங்க மாதம் 29 என்பதால் அதிம்மு ஸியாம இலல்லை குர்ஆன் கூறுகிறது. நோன்பை இரவு வரை முடியுங்கள். எத்தனையா நோன்பு? 29வது நோன்பை முடிக்க வேண்டும். 30வது நோன்பில் இருக்கிறீர்களா? மாதம் முடிந்து விட்டது, செய்தி கிடைத்து விட்டது, விட்டு விடுங்கள். விட சொன்னார்கள், விடுமாறு கட்டளையிட்டார்கள். விடுகின்ற வழிமுறையை ரசூலுல்லாஹ் தன் 8 வருட அல்லது 10 வருட அந்த மதினாவுடைய அந்த நோன்பு காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 8 வருடம் நோன்பு கடமையாக்கப்பட்டு 8 வருஷம் நோன்பு நோட்டார்கள். அதிலே 2 வருடம் இடையிலே பெருநாள் எடுத்தார்கள். செய்தி கிடைக்கிறது, 30வது நாள் என்று நோன்பை மாதத்தை பூர்த்தி செய்கிறார்கள். காலையிலே செய்தி கிடைக்கிறது ஒரு தரம், இன்னொரு தரம் மாலையிலே செய்தி கிடைக்கிறது. பெருநாள் தினம் விட்டு விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோலை அந்த நோன்பை விட சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்களுக்கு முன்மாதிரி. நீங்கள் ஒவ்வொருவரும் காண வேண்டியதில்லை. நல்ல மூமின்கள் கண்டுவிட்டால், செய்தியை சொல்லிவிட்டால், நம்புங்கள், எடுத்து நடவுங்கள். அல்லாஹ்வும் ரசூலும் கிலோமீட்டர் கணக்கு போடவில்லை. சிலருடைய வாதப்படி இல்லை, வந்த மக்களுக்கு தான் ஏவினார்கள். யாருக்கு ஏவினார்களா? வந்த மக்கள், பிரயாண கூட்டம், பிறையை பார்த்து விட்டு வந்தவர்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் நோன்பை விட சொல்லி உங்களோட ஊருக்கு போக சொன்னார் என்று முட்டாள்தனமான ஹதீஸ் கலை அரபுலகத்திலே யாரும் கொடுக்காத ஒரு கருத்தை கொடுத்து விடுகிறார்கள். ஒரு வாதத்திற்கு அப்படி சொன்னால், ஒரு நாள் முழு பிரயாணம் எத்தனை கிலோமீட்டர்? 50 கிலோமீட்டர். அப்படி என்றால் 50 கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து வர செய்தி யாரும் என்ன செய்யலாது, எடுக்க இயலாண்டு சொல்ல வேண்டியது. மட்டக்களப்பு நமக்கு 60 கிலோமீட்டர், எடுக்க இயலாது. கிண்ணியா எத்தனை கிலோமீட்டர்? 150 கிலோமீட்டர், எடுக்க இயலாது. இந்த நாட்டுக்குள்ளேயே ஆளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நோன்பு வரும். இந்த நாட்டுக்கு குறையாமல் 3 நோன்பு. முதலாவது டிரான்ஸ்லேஷனை பிழையாக செய்தார்கள். ஆனால் என்ன வினோதம் என்றால், அந்த ஹதீஸை வைத்து நாட்டுக்கு நாடு புரை முடிப்பதற்கு ஆதாரம் என்று சொல்கிறார்கள். இன்னால் இல்லாய் வைந்தாலே ராஜு, நாட்டுக்கு நாடு புரை. அதுக்கு எந்த ஹதீஸா? 50 கிலோமீட்டருக்கு அங்காலிருந்து வந்தவர்களை போக சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களாம் என்று கருத்து கொடுத்தால், கொழும்பின் புறையின் செய்தியை நாம் எடுக்கலுமா? இன்னொரு விடயத்தை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை கண்டு நோன்பு விடுங்கள், பிறையை கண்டு நோன்பு விடுங்கள் என்று சொன்னார்கள். சொன்னதை ஒவ்வொருத்தரும் காண தேவையில்லை, சிலர் கண்டால் போதும் என்பதை அவர்கள் செயலால் விளங்கப்படுத்தினார்கள். அதிலும் தமது பகுதியில் காணாவிட்டாலும் வேற்று பகுதியில் கண்டால் அதை எடுக்கலாம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் எல்லை கோடு போடவில்லை, காபிர் முஸ்லிம் ஏரியா டிவைட் பண்ணவில்லை, அந்த நாடு இந்த நாடு என்று பிரிக்கவில்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரை கியாம நாள் வரும் வரை முஸ்லிம்கள் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் தான் இருக்க வேண்டும். ஆனால் நமது நிலை அவ்வாறு இருப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை. இந்த வேளையில் ஒரு இஸ்லாமிய கிலாபத் இருந்தால் நாங்கள் எல்லோரும் ஒரு நாடாகத்தான் இருப்போம். முஸ்லிம்களை பொறுத்தவரை சமகாலத்தில் 2 ஆட்சியாளர்கள் இருக்கலாம். 2 பேரில் ஒருவரை வீழ்த்த வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முஸ்லிம்களுக்கு என்று ஒரு தலைவர் இருக்க, இன்னொருவர் என்னை தலைவராக்குங்கள் என்று வந்தால் அவரை வெட்டிவிடுங்கள் என்றார்கள். அதனால் தான் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் 2 பிளவுபட்ட போது அலி ரலியல்லாஹு அவர்கள் பைஅத் செய்யுமாறு முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் வேண்டினார்கள். 2 தலைவர் இருக்கலாம். நாம் எல்லோரும் ஒரு சாம்ராஜ்யம். ஊரால் பிரிந்திருக்கலாம், பிரதேசங்கள் பிரிக்கலாம், நாடு என்றால் நாங்கள் ஒரு நாடு, ஒரு அமீர், ஒரு தலைமைத்துவம். இதுதான் ரசூலுல்லாவினுடைய மார்க்கம். இந்த வேளையில் இந்த ஹதீஸை, பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள் என்ற ஹதீஸை
சிலர் நீங்க நீங்க தான் காண வேண்டும் என்று விளங்கிக் கொண்டார்கள். அந்த வகையிலே விளங்கியவராக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கியதற்கு மாற்றமாக அவர் விளங்கி இருக்கிறார், நாம தான் காண வேண்டும் என்று. அதற்காக நபியலார் சொன்னதனுடைய நபியலாருடைய தீர்ப்புக்கு மாற்றமாக ஒரு சஹாபி விளங்கினால் அந்த விளக்கத்தை எடுக்க தேவையில்லை, ஒரு நாளும் எடுப்பதில்லை. நாங்கள் தயமம் செய்கிறோம் அல்லவா? பாட புத்தகத்திலே, இஸ்லாம் பாட புத்தகத்திலே நமக்கு படித்து தருகிறார்கள், நீங்கள் எல்லோரும் படித்திருப்பீர்கள். தயமம் 2 அடி, 1 அடி முகத்துக்கும் 1 அடி கை. இது யார் சொன்னது? இப்னு உமர் ரலியல்லாஹு நபியல்லாருடைய மிக முக்கிய சஹாபி, மிக மிக கூடுதலாக ஹதீஸ் அறிவித்தவர். அவருடைய தீர்ப்பு 2 அடி, 1 அடி கைக்கு 1 அடி முகத்து. ரசூலுல்லாஹி ஹதீஸ் என்ன புகாரியில் வருகிறது? பூமியிலே 1 அடி அடிப்பது, அந்த 1 அடியை கொண்டே முகத்திலேயும் மணிக்கட்டையும் தடவுவது. அம்மார் இப்னு யாஸிர் அலி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த செய்தி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியவில்லை, ஆனால் அவர்கள் அப்படி சொன்னார்கள். நபியலார் செய்து காட்டுகிறார்கள், 1 அடி. அன் தஃரிப பி யதைக்கல் அர்வ ஃபதம்ஸஹ பிஹிமா வஜ்ஹக வ கஃபைக. அவ் இரண்டை கொண்டு உனது முகத்தையும் 2 மணிக்கட்டையும் தடவி கொள்ளுகிறார்கள். இப்போது ரசூலுல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு இப்படி தீர்ப்பு கொடுத்தால் என்பதற்காக விடுவதா, அல்லது நபியலாரை நாங்கள் தலைமையில் எடுத்து இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை கருத்தை அவர்களுக்கு ஏதோ காரணம் இருக்கலாம் என்று ஓரமாக்கி விட்டு நபியலாரை பின்பற்றுவதா? எதை செய்ய வேண்டும், எதை செய்கிறீர்கள்? எனவே சகோதரர்களே, ஒரு ஹதீதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் பிறையை கண்டு நோன்பு பிடிக்க வேண்டும் என்று ஹதீதை அவர்களும் அறிவிக்கிறார்கள் தாரமியிலே. அந்த ஹதீதில் இருந்து இவர்கள் வழங்கினார்கள், நான் தான் காண வேண்டும் என்று. அதனால் தான் அவர்கள் சனிக்கிழமை நாளையில் மதினாவிலே நோன்பு நோற்கிறார்கள், வெள்ளிக்கிழமை நாளையில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் நாட்டின் ஜனாதிபதி சிரியாவிலே நோன்பு நோற்கிறார். அவருடைய பிறையை இவர் எடுக்கிறது இல்லையா என்று கேட்ட போது, இல்லை, எங்களுக்கு இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார் என்றார்கள். இப்படித்தான் என்றால் அது அவர் விளங்கிக் கொண்ட விளக்கத்தை தான் சொல்கிறார்கள். நபி சொன்ன செய்தி அவர்கள் சொல்கிறார்கள், பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள். எனவே சகோதரர்களே, நபியலார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்களுக்கு முன்மாதிரி. அதற்கு மாற்றமாக நாம் ஊரிலே இருக்கிறோம், ஊர் மக்கள் எல்லாம் நோன்பு பிடிக்கிறார்கள், ஊரோடு தானே ஒத்துப்போக வேண்டும் என்று அதற்காக சில ஹதீஸ்களை தேடுவேன். ஒரு ஹதீஸ் வருகிறது, நோன்பு மக்கள் நோன்பு நோற்கும் நாள், மக்கள் நோன்பு நோற்கும் நாளே நோன்பு. இந்த ஹதீஸை வைத்து என்ன சொல்லுகிறார்கள்? மக்கள் நோன்பு நோற்கும் நாள் என்றால் நாம நம்முடைய நாட்டில் நோன்பு நோற்கிற நாள் என்ற இடையில நாடு ஒன்றை அப்படியே செய்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? அப்படின்னா ரசூலுல்லாஹ் மக்காவிலே மதீனாவிலே அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிற போது ஏன் நோற்றார்கள்? மற்றவரின் செய்தியை வைத்து மக்கள் எல்லோரும் பிறையை கண்டு நோன்பு பிடிக்கிறார்கள் என்றால் யார் அந்த மக்கள்? முஸ்லிம்கள். மக்கள் நோன்பு நோற்கும் நாளையில் நோன்பு என்றால் மக்கள் பிறை பார்க்காமல் நோன்பு நோற்பதா, பிறையை பார்த்து விட்டு நோன்பு நோற்பதா? என்ன பதில் சொல்வார்கள்? இல்ல, மக்கள் நோன்பு நோற்பது என்றால் பிறையை பார்த்து விட்டு நோன்பு நோற்பது. சரி, அந்த பிறையை பார்த்து விட்டு நோன்பு நோற்பது என்றால் பக்கத்தில் உள்ள இந்தியாவிலே பிறையை பார்த்து விட்டு நோன்பு நோற்கிறார்கள். அவர்கள் மக்கள் இல்லையா? மாடுகளா? முஸ்லிம்கள் இல்லையா? அவர்கள் பிறையை பார்த்து விட்டு நோன்பு நோற்கிறார்கள். இந்த வேளையில் நாம் காணவில்லை, நாம் தான் நோக்க வேண்டும் என்று அடம்பிடிக்க கூடாது. மக்கள் நோன்பு நோற்றால் நீ நோர் என்றுதான் கருத்து. மக்கள் பிறையை கண்டு நோன்பு நோற்கிறார் என்றால், இல்லை நான் காணவில்லை, நான் கண்டுதான் நாம் பிடிக்க வேண்டும் என்று அடம்பிடிக்காதே. எங்கள் நாட்டில் தான் காண வேண்டும் என்று அடம்பிடிக்காதீர். அது சர்வதேச பிறைக்கு ஆதாரமாக வந்த ஹதீஸ், அதை தப்பாக விளங்குகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரி, அன்று சிரியாவிற்கும் மதீனாவுக்கும் உள்ள தூரம் அது 1 நாடு. 1 நாட்டுக்குள்ளே 2 நாள் நோன்பு நோற்கிறார்கள். 1 நாட்டுக்குள்ளே நாம் இந்த சின்ன நாட்டுக்குள்ளே 100 வருஷத்துக்கு முந்தி 2 நாள் நோன்பு நோற்கவில்லையா? ரேடியோ வாரத்துக்கு முந்தி நோற்கவில்லையா? 3 நாள் நோன்பு நோற்கவில்லையா? நோட்டு வந்திருந்தோம்,
பக்கத்தூரில் பிறந்த தெரியாது. பின்னர் செய்தி கிடைக்கிறது, ஒரே நாளில் நாங்கள் விரிவடைய வைத்து விட்டோம். இது மாதிரி மிக பெரும் பிரதேசம் சவுதி அரேபியா. சிரியாவிற்கும் மதினாவிற்கும் இரண்டு நகரத்துக்கு இடையில் உள்ள தூரம் அந்த ரெண்டு நோன்பு நோற்றார்கள். அதே சவுதியில் இன்றி அந்த ரெண்டு நகரத்தை விட தூரமான இடத்தில் உள்ளவர்கள் ஒரே நாளில் நோன்பு நோற்கிறார்கள். நோற்கிறார்களா இல்லையா? சரியா விளையாண்டால் சரி என்கிறார்கள். நேரத்தால் வித்தியாசப்படுகிறார்கள். இந்தியாவின் ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் சுமார் 1.5 மணித்தியால நேர வித்தியாசம். கிழக்கு மேற்காக உலகப்படத்தை எடுத்து பாருங்கள். உலகப்படத்தை எடுத்து படிச்சோர் எடுத்து பாருங்கள். கிழக்கிலே பிரயோஜன் படவில்லை, நேரம் போகிறது. மேற்கிலே உள்ளவனுக்கு பிரயோஜன் பட்டது. அந்த செய்தி கிழக்கில் உள்ளவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. 1.5 மணித்தியாலத்துக்கு பின்னால் மகரிபை அடைகிறான். அவனுடைய செய்தி இவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. இவர் மகரிபான போது நோன்பை நோக்கவில்லை, புறையை காணவில்லை. 6:30 மகரிப் என்றால் 8 மணி ஆகின்றது. அப்போது இங்கு 6:30 இருந்தவர், மேற்கிலே இருந்தவர் புறையை கண்டார். அந்த செய்தியை பாஸ் பண்ணுகிறார். நோன்பு பிடிக்கிறார்களா இல்லையா? பிடிக்கிறார்கள். அமெரிக்காவிலே இங்கே ஒரு நகரம் எக்ஸண்ட நகரம், இந்த பகுதி வையண்ட நகரம். இரண்டு பேருக்கு இடையில் உள்ள நேரம் சரியா 3:30. இந்த எக்ஸண்ட நகரம் கிழக்கிலே இருக்கிறது, பிரயோஜனப்படவில்லை. 3:30 பின் மகரிபடைகிறான் வையண்ட நகரம், லாஸ் ஏஞ்சலஸ், நியூயார்க், ரெண்டு நகரம். இவர்கள் மகரிபை அடைகின்ற போது 6:30 என்றால் இங்கே இருப்பவர்கள் 9:30 இருக்கும். கிட்டத்தட்டும் சவுதிக்கும் உள்ள நேரம் பிரயோஜன்பட்டு விட்டது என்ற செய்தி இவர்களுக்கு போகிறது. அந்த வேளையில் என்ன செய்கிறார்கள்? இவர்களும் 29 முடித்தார்கள், புறையை தேடினார்கள், காணவில்லை. இவர்கள் 29 முடித்தார்கள், புறையை தேடினார்கள், கண்டுவிட்டார்கள். பிரயோஜன்பட்டதை செய்தியை பாஸ் பண்ணினார்கள், பிடிக்கிறார்கள். எல்லோரும் பிடிக்க வேண்டும். யாரெல்லாம் அன்று 29 முடித்திருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் நோக்க வேண்டும். இலங்கையிலே புறையை பார்த்தோம், காணவில்லை. சவுதியிலே புறையை பார்த்தோம், காணவில்லை. 29 முடிந்து விட்டது, பிரயோஜனப்படவில்லை. அப்படியே அமெரிக்கா இன்னும் 12 மணித்தியாலத்தால் அதிகாலையில் இருக்கிறோம். அமெரிக்காவிலே 29 முடிந்து புறையை கண்டு விட்டார்கள். நாம் அமெரிக்கா அமெரிக்கர்கள் மகரிபடைகின்ற போது நாம் காலையில் இருப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மாதம் 29 பிறையை கண்டு விட்டார்கள் அமெரிக்கர்கள். நாம் காலையில் இருக்கிறோம், பிறையின் செய்தி வருகிறது, என்ன செய்வது? அதைத்தான் ரசூலுல்லாஹ் செய்தார்கள். பிறையின் செய்தி வருகிறது, அன்று மாலையில் தான் உனக்கு வந்தாலும் நீ எடுக்க வேண்டும். அது பெரிய பிரதேசமே. இந்த பிரதேசம் உன்னை யார் பிரிக்க சென்றது? உனக்கும் 29 முடிந்து விட்டது. அஷ்ஷஹ்ரு திஸ்உ வ திஸ்உன லைலா, இப்னு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மாதம் 29 நாளாகும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். அதன்பின் உங்களுக்கு தென்படவில்லை என்றால் பூர்த்தியாக்குங்கள், தென்பட்டால் பிடியுங்கள், இடையிலே தென்பட்டை செய்து வந்தாலும் பிடியுங்கள். அது தொக்குவிக்கின்ற நாள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியது. நான் சொல்வது ஹதீஸ்கள். அழகிய முறையில் தீர்ப்பு எடுப்பது என்பது ஹதீஸ்களை வைத்துதான். இது ஒரு பிரச்சனையே கிடையாது. நல்ல முறையிலே விளங்கிக் கொள்ளுங்கள். பிறையை கண்டு நோன்பு விடுங்கள், பிறையை கண்டு நோன்பு விடுங்கள், ஒரு ஹதீஸ். மாதம் 29, எனவே 29 பிறையை கண்டால், காணாவிட்டால் 30 பூர்த்தி செய்யுங்கள். இரண்டாவது ஹதீஸ், 30 நீங்கள் பூர்த்தி செய்கின்ற போது உங்களுக்கு அன்று பிறையன்பட்ட செய்தி உங்களுக்கு வந்து விட்டால் அப்போது நோன்பை விடுங்கள், அடுத்த மாதத்தை தொடங்குங்கள். மூணாவது ஹதீஸ், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறை. நாலாவது ஹதீஸ், மக்கள் பிறையை பார்த்து நோன்பு பிடிக்கிறார்கள். அஸ்ஸௌமு யௌம யஸூமுன் நாஸ், நோன்பு மக்கள் நோன்பு பிடிக்கும் நாளையில். எனவே மக்கள் நோன்பு பிடிக்கிறார்களா?
அப்போது மக்கள் நீங்களும் பிடிக்க வேண்டும். அதைத்தான் அந்த ஹதீஸ் உணர்த்துகிறது. நான் காணவில்லை என்று தனித்து விடாதீர்கள். அல்லாஹு தஆலா இலங்கைக்கு ஒரு சந்திரன், இந்தியாவுக்கு ஒரு சந்திரன் அப்படி படைக்கவில்லை, அப்படி ஆக்கவில்லை. சூரியன் நேரத்தை காட்டுகிறது, சந்திரன் நாளை காட்டுகின்றது. எனவே அந்த நாள் காட்டியில் எங்களுக்கு 29 முடிந்து விட்டால் பிறை தென்பட தென்பட அடுத்த மாதத்தை நாங்கள் கணக்கிட்டுக் கொண்டு போவதுதான். முஸ்லிம் உம்மத்து ஒரே நேரத்திலே அவர்கள் அந்த நாளை கடக்க 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 அவர்களுடைய நேரத்தை அடைய அடைய பிடித்துக் கொண்டே இருப்பார்கள். சகோதரர்களே, அதிகமாக சர்ச்சைப்பட தேவையில்லை, தேவையில்லாத வாதங்கள் தேவையில்லை. அறியாத மக்களுக்கு விளங்கப்படுத்துங்கள், அடம் பிடிக்காதீர்கள். நாங்களும் ஒரு காலத்தில் லோக்கல் பிறையிலே தான் இருந்தோம். என்னடா இது புது கருத்து, புது கருத்து என்று தான் கிதாபை பிறட்டினோம், ஹதீஸ் கிதாபை பிறட்டினோம், வருகின்ற ஹதீஸ்களை எடுத்து பார்த்தோம். எத்தனையோ ஹதீஸ் கலை மேதாவிகள் அழகாக விளக்கம் கொடுக்கிறார்கள். ஹதீஸ்களை பார்த்த போது ஊர் வழக்கை பொருட்படுத்தவில்லை. அல்லாஹ்வின் மார்க்கம் தெளிவாக இருக்கிறது. முதலாவதாக நாம் பெருநாள் தொழுகின்ற போது 50 பேர் தான் வந்தார்கள். அவர்கள் புரிந்தார்கள். அந்த 50 5000 இருக்கிறது, அது கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வாறே ஒவ்வொருவர் ஒவ்வொரு பகுதியிலே பிரச்சாரத்தை செய்தார், விளங்கப்படுத்தினார். ஒவ்வொருவரும் விடுபட்டு வந்தார்கள். காலப்போக்கில் சரியாக வந்து விடலாம் என்ன சொல்லுகிறார்கள், இல்லை நமது நாட்டிலே ஒரு உலமா சபை, உலமா சபைக்குத்தான் கட்டுப்பட வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார்கள். உங்களுக்கு யார் அப்படி கட்டுப்பட சொன்னார், அதற்கு என்ன ஆதாரம், அதை சொல்லுங்கள். என்ன சொல்கிறது, இரவு நேரம் 8 மணிக்கு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள், இலங்கையின் எந்த பாகத்திலும் பிரயோஜனப்படவில்லை, ஆனால் நீங்கள் நாளை 30 பூர்த்தி செய்யுங்கள் என்பார்கள். அடுத்த கணம் 10 மணிக்கு அறிவிப்பு செய்வார்கள். என்ன சொல்வார்கள், மன்னாரிலே தலைப்புரை தென்பட்டிருக்கிறது, நம்பகமான சாட்சியம் மூலமா வந்திருக்கிறது, அதனால் அவசர அறிவித்தல், எனவே நீங்கள் அடுத்த மாதத்தை தொடங்குங்கள், ஒன்று பெருநாளை எடுங்கள் அல்லது தலைநோம்பை பிடியுங்கள். எங்கே இருந்து பிறை கண்டார்களா, மன்னார் நமக்கு 400 கிலோமீட்டருக்கு அப்பால் பிறை கண்ட செய்தியை வைத்து சொல்கிறார்கள். உடனே நமது பள்ளிவாசலில் அறிவிப்பார்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், பிறை கண்டவாட்டு விட்டது. எங்கே கண்டது, உலமா சபை அறிவித்தது. எங்கே இருந்து அறிவித்தார்கள், 450 கிலோமீட்டருக்கு அப்பால் பிறை கண்டுள்ளார்கள், எனவே நீங்கள் பிடியுங்கள். சரி, மக்கள் என்ன உடனே ரெடி ஆகிறார். இவ்வாறுதான் இருக்கிறது. இதேவேளை அதே மன்னாரில் இருந்து தோணியிலே மீன்பிடிக்க போனவர்கள், அவர்கள் இலங்கை போர்டரை தாண்டுகிறார்கள். இலங்கை போர்டரை தாண்டினார்கள், இலங்கை இந்தியா போர்டர், கடலிலேயும் ஒரு போர்டர் இருக்கிறது, தாண்டினார்கள். அங்கிருந்த மாதிரி உலமா சபைக்கு கோல் எடுக்கிறார்கள், ஹஸ்ரத் நாங்கள் பிறையை கண்டு விட்டோம், எங்கிருந்து பேசுறீர், நாங்கள் இந்தியாவுடைய போர்டர்ல நிற்கிறோம். எங்கேயா, ராமேஸ்வரத்தில். மன்னாரில் இருந்து எவ்வளவு தூரம், 32 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் அங்கிருந்து கோல் எடுக்கிறார். எங்கே இருக்கிறீர்கள், இந்தியா போர்டர்ல. அப்படியா, உடனே அவர்கள் ஊரில் இருக்கிற மௌலைமாருக்கு தான் கோல் எடுத்து சொன்னார்கள், இதற்கு நாங்கள் உலமா சபைக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்வார்கள். உலமா சபைக்கு, மன்னாரில் உள்ள உலமா சபை கோல் பண்ணி சொல்கிறது, இப்படி பிறை கண்டு விட்டார்கள். உலமா சபை கேட்கிறது, எங்கே கண்டார்கள், கடலுக்கு சென்றவர் கண்டார்கள். எவ்விடத்தில் கண்டார்கள், இந்தியாவினுடைய போர்டரிலே கண்டார்கள். அப்படியா, அவர்கள் சொல்வார்கள், அப்படி என்றால் அது இந்தியாவுக்குரிய பிறை, அந்த பிறையை எடுக்க இயலாது என்றுவார்கள். இந்தியா என்று எழுதி வந்திருக்கிறதா, அல்லாஹ் இந்தியா கண்டு போட்டானா, அது இந்தியாவுக்குரிய பிறை, அதை எடுக்க இயலாது என்று
உலமா சபை அந்த தீர்ப்பை சொல்வார்கள். அப்படி என்ன, உடனே திருப்பி அவர்கள் கோல் பண்ணுகிறார்கள், ஹஸ்ரத் நாங்க கண்ட புரட செய்திய ஜமியத் உலமாவுக்கு அறிவித்தீர்களா? ஆமாங்க அறிவித்தோம். அதை இந்த இலங்கையிலே எடுக்க இயலாது, அது இந்தியாவுக்குரிய புரை என்று சொல்லிவிட்டார்கள். இன்னாலில்லாஹி வைன்னால ராஜு. இப்போது அவன் என்ன செய்கிறான், பொன்சாதிக்கு கோல் எடுக்கிறான். நாம் பிறையை கண்டன் புள்ள நீ நோம்பு பிடிக்கிறாய் இல்லையாண்டு பொன்சாதி கெடுக்கிறான். பொன்சாதி சொல்கிறாள் இலங்கையில் எப்பாகத்திலும் பிறைதன்படவில்லை என்று மீண்டும் அறிவித்தார்கள், ஆனால் நான் நோம்பில்லை என்கிறார். அவர் கொஞ்ச நேரத்தாலே இன்ஜின் போட்டு முறுக்கினார், ஊட்ட வந்துட்டார். இவர் நோம்பு பிடிப்பதா இல்லையா? இதற்கு தீர்வு என்ன? இதற்கு தீர்வு என்ன? ஜமியத்துலமா என்ன சொல்ல போகிறது? அவர் பிடிக்கலாம், பொன்சாதி பிடிக்க இயலாது. அப்படி என்றால் மன்னாரில் கண்ட புறையை வைத்து 450 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளவரை பிடிக்க சொன்னீர்களே, இப்போது ஏன் பிடிக்க சொல்ல மாட்டீர்கள்? இல்லை, அது இந்தியா, யார் பிரித்தது? அப்ப ரசூலுல்லாஹ் ஏன் பிரயாண கூட்டத்தின் செய்தியை எடுத்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஊர் தேதி நேரம் இந்த மாதிரி நீங்கள் பிரிக்கிற மாதிரி பிரித்தார்களா? யார் சொன்னது? இதே உலமா சபை இந்த நாடு ரெண்டாக பிரிந்தது என்று கற்பனை பண்ணி வைப்போம். தமிழீழம் கோரி போராடினார்கள், கற்பனைக்காக விளங்கப்படுத்துவதற்காக தமிழீழம் என்ற ஒரு நாடு பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது. தலை நோம்புக்கு புறகு தலை நோம்பிலே அறிவிக்கிறார்கள். என்ன அறிவிக்கிறார்கள்? கிண்ணியாவில் பிறைதன் பட்டது, அதனால் மக்களே எல்லோரும் நோம்பு பிடியுங்கள் என்று உலமா சபை அறிவித்து விட்டது. தலை நோம்பிலே எல்லோரும் நோம்பு பிடிக்கிறார்கள். யாரு? கொழும்பில் உள்ளவன், கண்டியில் உள்ளவன், நோரலியாவில் உள்ளவன், அன்றாபுரத்தில் உள்ளவன், கிண்ணியா கிழக்கு மாகாணத்தில் கண்ட பிறையை வைத்து பிடித்து விட்டார். இந்த வேளையில் நோம்பு 15 நாடு ரெண்டாகியது. ஒரு கற்பனை, நோம்பு 15 நாடு ரெண்டாகியது. தமிழீழம் என்று தனியே கொடி வைக்கப்பட்டு விட்டது என்று வைத்துக் கொண்டால், மீண்டும் கடைசி பிறநாளுடைய நாள் நெருங்குகின்ற நேரம், மீண்டும் பிறை அக்கறை பத்திலே தென்பட்டது. இப்போது நாம் தனிநாடல்லவா, பாஸ்போர்ட் வந்து விட்டது. ஏதோ ஒரு இடத்தில் நமக்கு போர்டர் வைத்திருக்கிறார், பாஸ்போர்ட் வந்து விட்டது, தனிநாடு. இப்போது கிண்ணியாவின் பிறை, அக்கரைப்பத்தின் பிறை கொழும்புக்கு தெளிவம் பண்ணுகிறார். எங்கிருந்து பேசுறீர்கள்? நாங்கள் தமிழ் ஈழத்தில் இருந்து பேசுவோம். நாங்கள் பிறை கண்டோம். அப்படியா? இது வேறு நாடு, நாங்கள் இப்போது வேறு நாட்டில் இருக்கிறோம். ஆனால் உங்களின் பிறையின் செய்தியை தற்போது எடுக்க முடியாது, எங்களுடைய நாட்டிற்குள் தான் காண வேண்டும் என்று சொல்ல போகிறீர்களா? இல்லை, ஒரு காலத்தில் நாம் எல்லாம் ஒரு நாளாக இருந்தோம், அதனால் இதற்கு பின் அதை கண்டினியூ பண்ணுவது என்று சொல்ல போகிறீர்களா? உலமா சபையே, நேற்று ஹலாலானது இப்போது ஹராம் ஆகிறது. நேற்று அந்த பிறையை வைத்து நோம்பு பிடித்தது ஏலும் கட்டாயம் பிடிக்க வேண்டும், இன்று பிடிப்பது கூடாது என்று பத்வா சொல்வது எழை வைத்து, அதுக்கு என்ன ஹதீஸ் ஆதாரம்? யார் இந்த கோடை போட்டது? ஏன் சிந்திக்க மாட்டார்கள்? இந்த சிறிய இலங்கையை கொண்டு போய் ஆஸ்திரேலியாவில் வைத்தால் சுமார் 70 பிரம்மாண்டமானது. அதனுடைய 2 நகரங்கள் 2 மணித்தியால நேர வித்தியாசத்துக்கு அப்பால் இருக்கிறது. அங்கே ஒரு உலமா சபைதான், அந்த உலமா சபை அறிவிக்கிறது, அது மேற்கிலே இருந்தால் தனக்கு 2 மணித்தியாலத்துக்கு முந்தி மகரிபை அடைந்தவன் பிறையை காணவில்லை என்றால் அவனுக்கு அறிவிப்பு செய்கிறது, நாங்கள் இந்த நகரத்தில் பிறையை கண்டுவிட்டோம், அதனால் நீங்கள் நோம்பு நோர்க்கள் என்ற போது பிடிக்கிறார்கள். இலங்கை 70 இலங்கையை தூக்கி உள்ளே வைக்கலாம். ஏன் இந்த கோடுகள்? யார் போட்ட கோடுகள்? இதற்கு என்ன ஆதாரம்? இப்படி ரசூலுல்லாஹ் பிரிக்கவில்லை. சரி, ஒரு வாதத்திற்கு உலகத்திலே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார். வந்து விட்டால் காபிர்களுடைய அடிச்சோடுகள் அழிக்கப்படுகிறது, முஸ்லிம்கள் ஒரு சமூகமாக மாறுகிறார்கள், முஸ்லிம்களுக்கு ஒரே ஜனாதிபதி, சிரியா முஸ்லிம்களின் தலைநகரமாக இருக்கிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கேதான் இறங்குவார் டமஸ்கஸிலே. ஒரு வாதத்திற்கு அங்கே ஆட்சி வந்து விட்டது. அப்படியே முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரு ஜனாதிபதி இங்கில் பையச் செய்கிறார்கள். இந்த பகுதியினுடைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாநிலமாக ஆகிறது.
ஈவன் இலங்கை ஒரு மாநிலமாக ஆகும் அல்லது ஒரு நகரமாக ஆகும். இன்று இலங்கைக்கு பக்கத்திலே நெய்னா தீவு, கச்சை தீவு, கோரை தீவு என்று தீவுகள் இருக்கிறது. அது இலங்கையின் ஒவ்வொரு ஊர்கள். மால்தீவ்ஸ் பல தீவுகள் சேர்ந்ததுதான் ஒரு நாடு. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சியில் இது ஒரு முழு நாடு, ஒரு ஜனாதிபதி. அப்போது தொழில்நுட்ப வசதி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். பிறை தென்படுகிறது, செய்தி கிடைக்கிறது, செய்தி பாஸ் பண்ணப்படுகிறது. எடுக்கப்படுமா எடுக்கப்படாதா? இப்போது என்ன செய்கிறார்கள்? ஒரு நாடு என்றால் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எடுக்கிறார்கள், எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்துகிறார்கள். அன்று பல நாடாக இருந்த போது எடுக்காதது, தொழில்நுட்பம் வந்தது, செய்தி பரிமாற்றங்கள் அன்றன்றை கனப்பொழுதிலே அதை பரவ முடியுமாக இருந்தது. எடுப்பார்கள், எப்படி எடுப்பார்கள்? அதுதான் நான் திரும்ப திரும்ப ஒரு ஹதீஸை சொல்கிறேன். எவர்கள் இந்த பூமியினுடைய அமைப்பிலே 29 முடித்துவிட்டு 30 இருந்தார்களோ அவர்களுக்கு மாதம் தொடங்கிவிட்டது. எவர்கள் 29 நோன்பில் இருக்கிறார்களோ அவர்கள் 29 நோன்பை முடிப்பார்கள். காரணம், ரசூலுல்லாஹ் மாதம் 29 என்று சொன்னார்கள். 29 நோன்பை முடிக்காமல் மாதம் முடியாது. அவர்கள் நோன்பை முடிக்க வேண்டும். ஒருவன் 29 கால அரிப்பான், ஒருத்தன் 29 அறையில் இருப்பான், ஒருவன் 29 முக்கால இருப்பான். யார் எப்படி இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு நேரத்தில் மாதம் பெறாது. அவர்கள் நோன்பை முடிக்கிறதை பொறுத்து அடுத்த மாதத்தை ஆரம்பிக்கிறார்கள். அப்படி அடுத்த மாதத்தின் கிரிகையை ஆரம்பிக்கிறார்கள். ஒன்று பெருநாளை ஆரம்பிக்கிறார்கள், இல்லை தலை நோம்பு என்றால் நோன்பை ஆரம்பிக்கிறார்கள். ஆக அன்பிக்குரிய சகோதரி, இவ்வாறு இருக்க நாங்கள் உலமா சபை சொன்னால் தான் கட்டுப்படுவோம் என்று அந்த உலமா சபையோ கண்ணால் கண்ட பிறையை அவர்கள் நினைத்த அந்த எல்லைக்குள் வராவிட்டால் மறுக்கக்கூடியவர்கள். மறுத்தவர்கள் நாம் கண்டோம், சாட்சி பகந்தோம், அதை உணர்ந்தோம், அனுபவித்தோம். இன்னும் அந்த உலமா சபை அவர்களுக்கு தான் கட்டுப்பட வேண்டும் என்று சில தௌஹீத் மௌலவிமார்கள் பேசுகிறார்கள். இன்னையாம் அதற்கு ஒரு ஹதீஸை சொல்றார்கள். நான் முந்தி சொன்னேனே ஹதீஸ், நோன்பு என்பது மக்கள் நோன்பு நோக்கு நாளையில், மக்கள் நோன்பு நோக்கு நாளையில். அப்படி என்ன மக்கள் என்றால் பெரும்பான்மையினராம். யார் சொன்னார்? ரசூலுல்லாஹ் வழக்கம் சொன்னார்களா? அந்த பெரும்பான்மை என்றால் உலமா சபையா. அவர்கள் குர்ஆன் சுன்னாவில் இல்லை, அவர்கள் குர்ஆன் சுன்னா வைத்து தீர்ப்பு கொடுப்பவர்கள் அல்ல, ஷாபி மதுஹபை அடிப்படையாக கொண்டவர்கள். அப்படி சொல்லக்கூடிய மௌலவியிடம் இந்த உலமா சபையின் கொள்கை நேர்வழியா வழிகேடு என்றால் அது வழிகேடு என்பார். அப்ப வழிகேடானவர் உங்களுக்கு தலைவரானது எப்போது என்று கேட்டால் அது இந்த விஷயத்தில் அவர்களுக்கு தான் கட்டுப்படணும், அவர்களுக்கு தான் கட்டுப்படணும் என்று எங்கே இருந்து எடுத்தீர்கள் என்றால் பெரும்பான்மை. பெரும்பான்மையை பின்பற்றுங்கள் என்று யார் சொன்னார்? எனவே சகோதரே, ஹதீஸை பின்பற்றுங்கள், வஹியை பின்பற்றுங்கள். அதுதான் எங்களுக்கு தீர்வுக்கு வழி. கண்மூடித்தனமாக வாதங்களை சரியாக விளங்காமல், என்ன நடக்கிறது என்பதும் தெரியாமல், எங்களுக்கு நல்லதாக தென்படுகிறது என்று போகாதீர்கள். இது மார்க்கம். நாங்கள் செய்கிற காரியங்கள் அல்லாஹ்வினுடைய வஹி, அதன் மூலம் இருக்க வேண்டும். உங்களுடைய ரப்பிடம் இருந்து இறக்கி வைக்கப்பட்டதை பின்பற்றுங்கள். அதை விட்டுவிட்டு அவுலியாக்கள், பொறுப்புதாரிகள், நேசர்கள், கார்டியன்கள், ஒலி அவுலியா, ஒலி என்றால் பொறுப்பாளர், ஆட்சியாளர், இவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். எல்லோருக்கும் பொதுவான கொமன் வேர்ட் தெளிவாக உனக்கு தெரிகிறது என்றால் நீ அதைத்தான் பின்பற்ற வேண்டும். எனவே சகோதரர்களே, கண்ணால் கண்டுவிட்டேன் பிறையின் செய் பிறையை என்று பக்கத்தில் இருக்கிற இந்தியாவில் இருந்து காலையிலே பிரயாணம் போன உங்களின் தங்கை எடுக்கிறாள். அவள் உடுப்பு வியாபாரத்துக்கு போனாள், கண்ணால் பிறையை கண்டாள், கோல் எடுக்கிறாள். உன் மனைவி, கணவன் மனைவி சேர்ந்து குடும்பத்துக்கு எடுக்கிறார்கள் பிறையை கண்டுவிட்டு. அப்படியா? அது உங்களுடைய நாடு. அவனுக்கு 29 முடிந்தது, அவன் பிறையை கண்டான். உனக்கு 29 முடிந்து விட்டால் நீ ஏன் எடுக்கலாது? பிறைதானே தென்பட்டு விட்டது. கோடு போட்டு பிரிக்காதீர். பிரித்தால் உனக்கு கணக்க சிக்கல் வரும். அதை சென்ற ஹுத்பாவிலே மௌலவி அப்துல் ஹமீத் அவர்கள் உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள். ஆனால் அன்பிக்குரிய சகோதரர், இன்ஷா அல்லாஹ் மாதம் 29 ஞாயிற்றுக்கிழமையோடு முடிவடைகிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை பிறையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பிறையின் செய்தி எங்கே இருந்தும் வந்தால் அது 29 முடிந்ததன் பின்னால் வருகிறது. அந்த செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்படும்.
இப்போது வாட்ஸ்அப் மூலமா அறிவிக்கப்படுகிறது, பேஸ்புக் மூலமா அறிவிக்கப்படுகிறது, இன்னும் தொடர்பாடல் டெலிபோன் மூலமா அறிவிக்கப்படுகிறது. எனவே நாங்கள் பள்ளி வாயில்களுக்கு அறிவிப்போம். அந்த செய்தி சில வேளை 10 மணியாகலாம், 11 மணியாகலாம், 12 மணியாகலாம், அல்லது காலையாகலாம். காலை பொழுது அடைந்து விட்டால் நீங்கள் உங்களுக்கு அப்போதான் செய்தி கிடைத்தால் உங்களது நோன்பை கண்டினியூ பண்ணுங்கள். ரசூலுல்லாஹ் ரமலானுடைய நோன்புக்கு முந்தி கடமையாக இருந்த கட்டாயமான நோன்பாக ஆஷுரா நோன்பை தான் பிடித்தார்கள். கட்டாயமான நோன்பு பிறகுதான் ரமலான் மாற்றப்பட்டது, ஆஷுரா நோன்பு சுன்னத்தாக்கப்பட்டது. அதை காலையிலே தான் தெரிய வருகிறது இன்று ஆஷுராவுடைய நோன்பு என்று, பிடிக்க வேண்டிய நாள் என்று ரசூலுல்லா உடனே அறிவிப்பு செய்தார்கள். யார் ஒருவர் காலையில் சாப்பிட்டவராக காலை பொழுதை அடைந்தாரோ அவர் நோன்பை தொடரட்டும் என்றார்கள். சாப்பிட்ட நிலையிலே காலை பொழுது அடைந்தால் தொடர வேண்டியதான், ஒரு கடமையான நோன்பு பிடிக்கிற மெதேட் அதுதான். சிலர் என்ன சொல்லார்கள், அது மாற்றப்பட்ட சட்டம் என்கிறார்கள். எங்கிருந்துதான் கண்டுபிடித்தார் என்று தெரியாது, நாம் காணவில்லை. இந்த சட்டத்தை ரசூலுல்லாஹ் மாத்தினதை எந்த ஹதீஸ் கிதாபிலும் காணவில்லை. மாத்தப்பட்டது என்ன, காலம் மாத்தப்பட்டது. ஆஷ்ராவில் மட்டும் பிடிக்க வேண்டியது ரமலானுடைய காலத்துக்கு மாத்தப்பட்டது. முடிக்கிற திரு நோன்பை பிடிக்கிற மெதட் மாத்தப்படவில்லை, நோன்பை பிடிக்கிற மெதட் மாத்தப்படவில்லை, அது வெறும் யூகம். ஆனால் சகோதரர்களே, நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு ஒரு சிந்தனை, ஒரு ஒரு எண்ணத்துக்கு ஏற்ப தீர்ப்பை தேடக்கூடாது, குர்ஆன் ஹதீஸை வளைக்க கூடாது. அதற்கு பேர் தான் மனோ இச்சையை பின்பற்றுதல். அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. வஹியை பின்பற்றி நாம் என்றென்றும் நேர்வழியிலே நிலைத்திருப்போமாக. வாஹிரு தாவானா.